சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஏகாதசி விரதமும் வெகுளி பிராமணனும் ஒரு ஒரு ஊரில் ஒரு பிராமணன் இருந்தாங்க அவங்க வந்து தினக்கும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஒரு நாள் அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க நீ வந்து சாப்பிடு தினக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற எங்களால் உனக்கு சமைச்சு போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீ ஏதாச்சும் ஆசிரமத்தில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பிராமணரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆசிரமத்தை தேடும்போது ஒரு ஆசிரமம் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த ஆசிரமத்தோட குரு வந்து பார்க்கறதுக்கு குண்டாக இருந்தாங்க அப்போ அவங்க நினச்சாங்க ஆஹா இந்த ஆசிரமத்தில் நிறையா சாப்பாடு போடுவாங்க பலருக்கு அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு அந்த ஆசிரமத்தில் போய் குருக்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி நான் ஆசிரமத்தில் என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு குருவும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் உடனே அந்த பிராமணர் கேட்குறாங்க உங்கள் ஆசிரமத்தில் எத்தனை வேலை சாப்பாடு போடுவீங்கன்னு எங்கள் ஆசிரமத்தில் ரெண்டு வேலை சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ நான் மூணு வேலை சாப்பிடுவேனே இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அது குரு சொன்னாங்க ரெண்டு வேலையிலேருந்து ஒரு வேலைக்கு ஒரு வேலையில் பாதியாக பிரித்து அடுத்த வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே பிராமணரும் சரின்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து ஏகாதசி வந்துடுச்சு ஏகாதசி அன்னைக்கு பிராமணர் போய் சமையலர் இல்லை பார்க்குறாரு யாருமே இல்லை சில சில பேர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் பஜனை பாடிகிட்டு இருக்காங்க கிட்ட போய் அந்த பிராமணர் கேட்குறாங்க குரு இன்னைக்கு ஏன் யாருமே சமைக்கலை அப்படின்னு கேட்குறாங்க அது குரு சொல்கிறாங்க இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு வந்து துளசி தண்ணியை குடிச்சிட்டு ராமபுரத்தை நினச்சிக்கிட்டு இருக்கணும் இன்னைக்கு யாருமே சமைக்க மாட்டாங்க அதான் எங்கள் ஆசிரமத்தில் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிராமணர் சொல்கிறாரு இன்னைக்கு நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நான் துவாதேசி பார்க்கறதுக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது குரு யோசிச்சுட்டு ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு பிராமணருக்கு வந்து ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ கோதுமையை கொடுத்தனுப்ப நம்ம சொன்னாங்க உடனே குரு வந்து பிராமணர்கிட்ட திரும்ப சொல்கிறாங்க நான் வந்து உனக்கு சமைத்து சாப்பிட்றதுக்கு சில பொருட்கள் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீ தூரமாக போய் சமைத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு நிபந்தனை என்னதுன்னா நீ சமைச்சதை வந்து ராமருக்கு படைச்சிட்டு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிராமணரும் சரின்னு சொல்லிட்டாங்க இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு தூரமாக போய் சமைக்கிறாங்க அவங்களுக்கு சமைக்கவே தெரியல ரொட்டி சுட்டாங்களா அது வந்து காந்தி போச்சு அந்த அரிசியும் பருப்பையும் வச்சு அதை சமைச்சிட்டாங்க அப்புறமா வந்து ஸ்ரீராமரை போது ஸ்ரீராமர் வரவே இல்லை திடீர்னு ஒரு பாட்டு பாடுறாங்க ராஜா ராமு ஐஏ மேரே போஜன் கோ கோகுதாயே உடனே ராமர் வந்து சீதாவை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க உடனே பிராமணர் வந்து பார்க்குறாங்க ஐயோ நம்ம எனக்கும் தானே சமைத்தேன் சீதா வந்துட்டாங்களே அப்படின்னு பிரசாதத்தையும் பார்க்குறாங்க ரா சீதாவையும் பார்க்குறாங்க பிரசாதத்தையும் பார்க்குறாங்க சீதாவையும் பார்க்குறாங்க உடனே ராமர் கேட்டார் நாங்கள் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையோன்னு அதுக்கு பிராமணர் சொன்னாரு சந்தோஷம்தான் வந்து சாப்பிடுங்கன்னு பிராமர் சீதாவும் ராமரும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அடுத்த ஏகாதசிக்கு வந்து குரு கிட்ட வந்து பிராமணர் கேட்குறாரு எனக்கு ஒரு கிலோ பத்தில் ரெண்டு கிலோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் அதுக்கு குரு ச குரு நினச்சாரு ஒரு வேளை ரெண்டு வேலைக்கும் வச்சு சாப்பிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்டாங்க உடனே ரெ ரெண்டு பேருக்கு சமைச்சிட்டு மறுபடியும் பாட்டு பாடி கூப்பிட்றாங்க ஸ்ரீராமு ஏ சீதா ராமு ஐ ஏ மேரே போஜன் கோ போதாராயே உடனே இந்த தடவை வந்து மூணு பேர் வந்துட்டாங்க ராமர் சீதா லட்சுமணன் அவர் உடனே வந்த உடனே பிராமணர் மறுபடியும் பார்க்குறாரு நான் வந்து எனக்கும் சீதா ராமாக்கு தானே சமைத்தேன் லட்சுமணர் வந்துட்டாருன்னு லட்சுமணரையும் பார்க்குறாரு பிரசாதத்தையும் பார்க்குறாரு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ராமர் கேட்குறாரு இப்பயும் நாங்கள் வந்தப்போ உனக்கு தானா சந்தோஷன்னு பிராமணர் சொல்லிவிட்டு மூணு பேரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் ரெண்டு தேகாதசி ஏகாதசி வந்துடுச்சு நான் பட்டினியாக தான் இருந்தேன் அதனால ஒரு அஞ்சு கி நான் மூணு மூணு கிலோவாக வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பிராமணர் நினச்சிக்கிட்டாங்க அப்புறமா அடுத்த ஏகாதசி வந்துடுச்சு அடுத்த ஏகாதசி அன்னைக்கு மூணு கிலோ கேட்டாங்க குருக்கிட்ட ஒருவேளை குரு நினச்சாங்க இவங்க வந்து மூணு வேளையே சமைச்சி சாப்பிடுவாங்களோன்னு சரின்னு குரு தந்துட்டாங்க அப்புறம் வந்து அன்னைக்கு சமைச்சிட்டு கூப்பிட்றாங்க பாட்டு பாடி ஸ்ரீராமு ஐஏ சீ தாரு லக்ஷ்மண சாத்துலாயே மேரே போஜன் கோ போ தராயே உடனே இந்த தடவை நாலு பேரை வந்துட்டாங்க சீதா ராமர் லட்சுமணன் ஹனுமான் உடனே அவங்களாம் வந்ததுக்கப்புறம் பிராமணருக்கு மறுபடியும் கோபமாக வந்துருச்சு இன்னும் மூணு பேர் ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டா ரெண்டு பேர் வரீங்க ரெண்டு பேரை கூப்பிட்டா மூணு பேர் வரீங்க மூணு பேரை கூப்பிட்டா நாலு பேர் வரீங்கன்னு நினச்சிக்கிட்டாரு உடனே ஹனுமான் பார்க்குறாரு பிரசாதத்தை பார்க்குறாரு உடனே ராமர் கேட்டார் உனக்கு சந்தோஷம் தானா நாங்கள் வந்ததில்லை சந்தோஷம் தான் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்த ஏகாதசி வந்து குருக்கிட்ட வந்து எனக்கு பத்து கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே குரு ஏதோ சந்தேகப்பட்டார் ஏதோ தப்பு நடக்குதே இவ்வளோ நிறையா ச இது கேட்குறானே எங்கேயாச்சும் போய் விற்கிறானா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு பின்னாடியே ஒரு சிஷியரை வந்து அனுப்புகிறாரு என்ன செய்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு உடனே சா சமைக்கவே இல்லை அந்த பொருள்லாம் அங்கேயே வச்சுட்டு கூப்பிடுறாங்க ஸ்ரீராமு ஐயே சீதா ராமு லக்ஷ்மண சாத்துலாயே ஹனுமானே மேரே போஜன் கோ போதராயே உடனே எல்லாருமே வந்துடுறாங்க ராமர் லக்ஷ்மணர் சீதா ஹனுமான் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க உடனே ராமர் கேட்குறேன் நாங்கள் வந்துட்டோம் பிரசாதம் எங்கேன்னு கேட்டாங்க அதுக்கு வந்து பிராமணர் சொன்னார் நான் ஏன் சமைக்கணும் நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க உங்கள்கிட்ட தான் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கே நான் ஒருத்தர் கூட்டா ரெண்டு பேர் வரீங்க ரெண்டு பேர் கூட்டா மூணு பேர் வரீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க என்னால்லாம் முடியாது எப்படியும் நான் சமைச்சா எனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல அப்புறம் நான் அதுக்கு தேவையில்லாமல் என்னோடய உ உழைப்பை வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடத்தடியில் பிராமணர் படுத்துட்டாரு ராமரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களாம் சமைத்து சாப்பிட தயாராகிட்டாங்க ராமர் வந்து விறகு எடுத்து கொடுக்குறாரு சீதா சமைக்கிறாங்க லக்ஷ்மணர் வந்து காய்கறிலாம் தராரு இப்படியே ஒரே பிசியா இருந்தது அப்போ வந்து தேவர்கள்லாம் இதெல்லாம் இப்போ வந்து பார்க்குறாங்க உடனே அந்த சிஷியரும் அந்த குருவும் வந்து பார்க்கும்போது அந்த பிராமணர்கிட்ட கேட்குறாங்க நீ சமைக்கலையாப்பா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பிராமணர் சொன்னாங்க துதான் ச சமைச்சிட்ருக்காங்களே லக்ஷ்மணர் வந்து காய்கறி எட்டித்தராங்க சீதா வந்து சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து பிராமணர் சொன்னார் இவங்களுக்கும் கொஞ்சம் காட்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ராமர் வந்து இதுக்கும் ஒப்பு கொண்டு அவங்களுக்கும் காட்சி தந்தாங்க சமைக்கிற மாதிரி அப்புறம் வந்து இந்த இந்த காட்சியை பார்த்துட்டு குரு அழுதார் நான் எத்தனையோ வருஷம் ஏகாதசியில் சாப்பிடாம விரதம் இருந்து படைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு நான் கூப்பிட்டு வராத ராமர் லக்ஷ்மணர் நீ கூப்பிட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பிராமணரை கட்டி பிடிச்சது அழுதாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா கடவுளுக்கு வந்து ரொம்ப டேலண்டடான ஆளோ இல்லை அறிவான ஆளோ இஷ்ட வர கூப்பிட்டா வரமாட்டாரு ஒரு குழந்தைத்தனமான வெகுளித்தனமான ஒரு சிம்பிளான இதயம் உள்ளவருக்கு தான் கூப்பிட்டா தான் அவருக்கு வர பிடிக்கும் நன்றி வணக்கம் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமனன் முகத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்